Good morning students, இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th standard max 3rd chapter example 3.40ல second subdivision பார்க்க போகிறோம். இது 2023 தென்காசி டிஸ்ட்ரிக்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் 2 mark question. ஸோ டிடர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். ஸோ இந்த மாடலில் ஒரு சம் கண்டிப்பாக இருக்கும், ஆனுவல் எக்ஸாமினேஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாடலில் ஒரு சம கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். 9x² - 24x + 16 = 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியண்ட்டை ஏன்னு வச்சுக்கணும். எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதை ஏன்னு வச்சுக்கணும். எக்ஸுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதை பின்னு வச்சுக்கணும். கண்டிப்பாக சைன் ரொம்ப முக்கியம். ஸோ -24 எடுக்கணும், +24 எடுத்துக்கூடாது. அண்டு சியோட வேல்யூவை, கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை சி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கணும், வச்சுக்கணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் b² - 4ac அப்படிங்கிற ஃபார்முலாவில் என்ன செய்யணும், சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ பியோட வேல்யூ என்ன, -24, அதை ஸ்கொயர் பண்ணணும். -4ac, இப்போ 4 அப்படியே போட்டுக்கோங்க. ஏயோட வேல்யூ 9 அண்ட் சியோட வேல்யூ வந்து 16. இப்போ என்ன செய்யணும், -24ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -(-) என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம் ஆன்சர் என்ன வருது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். 24 24 4 4 16 1 4 2 8 9 4 2 8 6 576 வருது. ஓகே, நியாபகம் வேல்யூ என்ன வருது அப்படின்னா 576. -ம் ப்ளஸ் ஆயிரும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த 3 வேல்யூவே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9 4 36 36 into 16 216 675, இதுவும் 576 கிடச்சிருச்சு. ஸோ ரெண்டு வேல்யூமே என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா 576 என்ன செஞ்சாச்சு, கிடச்சாச்சு. இதில் கேர்லஸ் மிஸ்டேக் மேக் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ இங்கே என்ன கிடச்சிச்சுன்னா 576. இதை சிம்பிளிஃபை பண்ணால் -576. அப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அப்போ டெல்டாவோட வேல்யூ 0 கிடச்சான்னு அர்த்தம். மேலே ஒரு கண்டிஷன் இருக்குது பாருங்கள், இந்த கண்டிஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ 0 இருந்தால் ரெண்டாவது கண்டிஷன், ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதணும். தட்ஸ் ஆல். Thank you.